குத்தால உனக்கு பலியா தரும். இந்த ஜெயிலர் தானும் திங்க மாட்டான், மற்றவனையும் திங்க விட மாட்டான். ஒண்ணும் இல்லையா, ஒரு ரவுடி பையன் செத்ததுக்கு என்னமோ மகாத்மா செத்த மாதிரி உண்ணாவிரதம்ங்கிறாங்க. தமிழ் சினிமா உலகில் உலக நாயகன் கமலஹாசனுடன் இணைந்து விருமாண்டி திரைப்படத்தில் ஒரு நேர்த்தியான நடிகராக தன்னை அர்ப்பணித்து இன்ஸ்பெக்டர் பேய்காரன் கதாபாத்திரத்தில் தடம் பதித்து அசத்தலான நடிப்பால் முதல் படத்திலேயே வெற்றி கண்டவர்தான் நமது சிறப்பு விருந்தினர் திரு சண்முகராஜா அவர்கள். விருமாண்டி பார்த்துட்டு சங்கர் சார் வந்து அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ரயில்வே கான்ட்ராக்டர் மாதிரி வருவேன். ஃப்ளைட்டில் போறானுங்க பாரு, பாசுமதி அரிசி போடுறதுக்கு உழஞ்சதை என்ன கொட்டவா முடியும், அப்படியே அனுப்பு. இவ்வளோ பெரிய அண்டாவில் 2 இன்ச் பள்ளி விழுந்தா யாரும் செத்துட மாட்டாங்க. நடிப்பையும் தாண்டி நாடக கலைஞராகவும் நாடக இயக்குநராகவும் கலை இலக்கிய எழுத்தாளராகவும் தன்னை பல்வேறு துறைகளில் அறிமுகப்படுத்தி நடிப்புலகில் பெரும் சாதனை படைத்த சாதனையாளரைத்தான் இன்று நம் கண்முன் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மாமா மாமா, பிரச்சனை பெருசா இருக்கும் போலிருக்கு. அறிமுகத்துக்காரங்களா? நானும் வரும் மாமா. எங்க வர்றியா? நல்ல கோளாரா போச்சு. பச்சை புலதனமா பேசிக்கிட்டு இருக்கிய. ஐயாவுக்கு தெரிஞ்ச அலப்பறை ஆகி போயிருமியா? படிக்கிறவள சாப்பிட்டம் படுத்தோம்ல, சூதானம் மரங்க போய் எடுத்துட்டு வாங்கடா மாமா. எங்க அண்ணன் ஆண்டவ மாதிரி அவருக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கும். வரதா செத்து போல, நம்ம ஜாதியில பிறந்தக்கா வெக்கப்படாதல, செத்து போ. ஏய் சுட்டு தள்ளுங்கடா. 5 செகண்டுக்கு 26 பஞ்ச் அடிச்சிருக்க, அப்படின்னா 1 செகண்டுக்கு 5 பஞ்ச் உன்னால அடிக்க முடியுது. அந்த ஸ்பீடு தான் உனக்கு மிகப்பெரிய பவர். ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்க வெளியே விட்டு சாத்திட்டு இருந்தோம்னா நீங்க சட்டை சாத்திட்டு உள்ள விட்டு அடிக்கிறீங்களாக்கா? இடம் கிடைச்சா போதுமே, பாஞ்சிருவீங்களே. ஆனா எனக்கு வந்து மெயினா வந்து அந்த ரைட்டரோட என்னோட பாணின்னு நான் பார்த்தேன்னா, நான் என்ன எதுக்கு மெனக்கெடுவேன்னா, அந்த எழுத்தாளரா இயக்குனரா அவர் எதை கன்சீவ் பண்ணிருக்காரு. சரிமா, இது எல்லாத்தையும் நான் விட்டுறேன். ஐயா, நாங்க வேணான்னு தாங்க சொன்னோம், அதுவா ஏறி வந்துருச்சு. ஏற்கனவே மாதாச்சி கலங்கி போயிருக்காங்க, நீங்க வேற எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்களோ நினைச்சேன். இயக்குனர்கிட்ட வந்து என்ன இருந்தது, பேப்பரில் என்ன இருந்தது, அவர் மேக்கிங்கில் என்ன பண்ணுறாரு, இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து அவர் எதை கொண்டு வர வெளியில் கொண்டு வர விரும்புகிறாரு, அதை எப்படி நம்ம வந்து நம்ம உடல் மூலமாக, மொழி குரல் மூலமாக, மனம் மூலமாக நம்ம எப்படி வெளிப்படுத்தலாம். அதான் அப்போ சிவாஜி இல்லைனா நீங்கள் யார்? நானா? எம்ஜிஆர். நீங்கள் அடிச்சடியில் அவன் செத்தே போயிட்டான். விருமாண்டி திரைப்படத்தில் தொடங்கி 80-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தனது திறமையான நடிப்பினை வெளிப்படுத்தியுள்ளார். அன்னியன், சிவாஜி, சண்டைக்கோழி, தாஸ் கர்ணன், தலைவி போன்ற பல படங்களில் தனது தனித்துவமான நடிப்பு மற்றும் வசனங்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இரம்பா, எனக்கு நாசர் சார் வந்து எனக்கு சினிமாவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 6-7 வருஷம் நண்பர். அவர் அரசியல் விஷயங்கள் காதம் காதம் வைத்தது போல் இருக்க வேண்டாமா? சும்மா எது கட்டாலும் விளக்கம் சொல்லுங்க. மன்னா, நம்ம இளவரசர் அந்த மாவீரனோடு வந்து விட்டார். மகிழ்ச்சி. பொருத்தம் பாருங்கள், நம் குல கௌரவம் குலையக்கூடாது. சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் உங்களுக்காக சாகுறேங்கிறாரு. யாராவது ஒருத்தர் கையெழுத்து போடலாம்ல? டெல்லியில் உள்ள நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவில் 3 வருட நடிப்பு பயிற்சியை மேற்கொண்டு பிறகு மதுரையில் நிகழ் நாடக மையம் நடத்தி வந்துள்ளார். இவ்வளவு பெருமைக்குரிய மாபெரும் திரைத்துறை நடிகர் மற்றும் நாடக கலைஞருமான திரு சண்முகராஜா அவர்களை பெருமையோடும் பேரன்போடும் சிறப்பு விருந்தினராக கொள்வதில் நமது KSR கல்வி குழுமம்
பெருமகிழ்ச்சி அடைகிறது. சார் முடிஞ்சதுங்க.